ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைனாபீடியா. நான் கணேஷ் கிராவ். 29 ஸ்டேட்ஸ், 7 யூனியன் டெரிட்டரிஸ், 726 டிஸ்ட்ரிக்ட், 138 கோடி மக்கள்னு பறந்து விரிஞ்சிருக்கிற நம்ம இந்தியாவை பற்றின ஒரு 8 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 8 ஃபேக்ட்டையும் நான் கிட்டத்தட்ட குரோமையே சாத்துக்குடி புளிகிற மாதிரி புளிஞ்சு ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி இருந்து உங்களுக்கு இந்த ஃபேக்ட்லாம் தெரியும்னா, அண்ட் அது கூடவே அடிஷ்னலாக சில ஃபேக்ட்ஸையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாபிக் போகலாம். இந்தியா தன்னோட கடைசி 1 லட்சம் வருஷத்துல எந்த ஒரு நாடு கூடயும் போருக்கே போனதில்ல. கடைசி 1 லட்சம் வருஷம் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி கூட எந்த ஒரு நாடு மேலயும் இந்தியா போருக்கு போனதுக்கான தடையும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. பட் இந்தியா தான் எந்த ஒரு நாடு கூடயும் போருக்கு போனது இல்லையே தவிர, இந்தியா மேல யூரோப்பியன்ஸ், இங்கிலீஷ், டச்சு, பிரெஞ்சுன்னு நிறைய பேர் போருக்கு வந்திருக்காங்க. 1726 வரைக்கும் வைரம் கிடைக்கக்கூடிய ஒரே நாடா நம்ம இந்தியா மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் வைரத்தை முதல் முதலாக மைனிங் பண்ண ஆரம்பிச்ச கண்ட்ரியும் நம்ம இந்தியா தான். 3, நம்ம நாட்டோட 100% மக்கள்ல இன்கம் டாக்ஸ் கட்டுற மக்களோட எண்ணிக்கை வெறும் 3%. இந்த இடத்துல இது எவ்வளவு பெரிய இன்இக்வாலிட்டியான ரேஷியோ நீங்க பாக்கலாம். பட் நம்ம மக்கள் மேல தப்பு இல்லை, ஏன்னா இந்தியாவில இருக்க முக்கவாசி மக்கள் புவர் தான். காரணம் என்னன்னா, நம்ம நாட்டோட மொத்த பணத்துல 42.5% பணம் இந்தியாலேயே டாப் பொசிஷன்ல இருக்கிற 1% பணக்காரங்க கிட்ட தான் இருக்கு. அண்ட் மீதி இருக்கிற 99% மக்கள் கிட்ட வெறும் 2.8% பணம் தான் இருக்கு, மீதி கவர்மெண்ட் கிட்ட. ஃபேக்ட் நம்பர் 4, ஒரு வருஷத்துக்கு 2.5 பில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் விஸ்கியை உலகம் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதில் பாதியை குடிச்சு தீக்கிறது நம்ம இந்திய குடிமக்கள் தான். ஃபேக்ட் நம்பர் 5, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஸ்கூல் ஃபீஸ்க்கு பணத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக் வேஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அஸ்ஸாமில் இருக்கிற இந்த ஸ்கூல் பேர் அக்ஷர் ஃபவுண்டேஷன் ஸ்கூல். ஆன்லைன் கிளாஸ்க்கே 50,000 கேட்குற நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மத்தியில் இப்படியும் சில ஸ்கூல்ஸ் இருக்க தானே செய்யும். ஃபேக்ட் நம்பர் 6, படத்துலையும் சரி நஜத்துலையும் சரி நிறைய பேர் இந்த டெல்லாக சொல்லி கேட்டிருப்பீங்க, பார்த்தோன்னே லவ், பழகணுன்னே மேரேஜ், 2 மாசத்துல டைவர்ஸ், நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? வெல், உலகத்திலேயே டிவோர்ஸ் கேசஸ் ரொம்ப கம்மியா வரக்கூடிய நாடுகளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது நம்ம இந்தியா தான் போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் ஸ்ரீலங்கா முந்திக்கிச்சு. ஃபேக்ட் நம்பர் 7, 2015 ரிலீஸ் ஆன த மார்ஷியனுங்கிற ஹாலிவுட் படத்துக்கு செலவான பட்ஜெட் 108 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இதை ஏன்டா இப்போ சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதில் சம்மந்தம் இருக்குது. என்னன்னா, 2013 நம்ம இஸ்ரோ தன்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மார்ஸுக்கு சேட்டலைட் அனுப்பி அதில் சக்சீட் பண்ணாங்க. பட் அதுக்கு செலவான பட்ஜெட் வெறும் 73 மில்லியன் டாலர்ஸ் தான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, அவங்க மார்ஷியன் படம் எடுத்த பட்ஜெட்டில் நம்ம மார்ஸ்க்கு சேட்டலைட் அனுப்பிட்டோம். ஃபேக்ட் நம்பர் 8, டெல்லியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 40-45 சிகரெட்ஸ் வரைக்கும் ஸ்மோக் பண்ணுறாங்க. நான் போய் சொல்லலை, அண்ட் அவங்க டேரக்டாகவும் ஸ்மோக் பண்ணலை, அவங்க சுவாசிக்கிற காற்று மூலமாக ஸ்மோக் பண்ணுறாங்க. எஸ், டெல்லியில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பொல்யூஷன் இஸ் இன் இட்ஸ் பீக்னு தான் சொல்லணும். அண்ட் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதும் நம்ம டெல்லியை சேர்ந்த ஒரு சிட்டி தான் காசியாபாத். அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ், இதை ஏன் அடிஷ்னல் ஃபேக்ட்ஸில் போட்டிருக்கேன்னா, இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே மீன் பண்ணுற ஒரே விஷயம் பாப்புலேஷன். உலகத்திலேயே இங்கிலீஷ் அதிகமாக பேசுகிற 2வது நாடு இந்தியா தான். பட் இந்தியாவில் இங்கிலீஷ் பேசுகிற மக்களோட எண்ணிக்கை வெறும் 12% தான். அமெரிக்காவோட மொத்த பாப்புலேஷனை விட இந்தியாவில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகம். ஆஸ்திரேலியாவோட மொத்த பாப்புலேஷனை விட இந்தியன் ரயில்வேஸில் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகம். ஏன், எர்த்தோட டோட்டல் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரோட பாப்புலேஷனை விட இந்தியன் பாப்புலேஷன் தான் அதிகம். இப்படி ஸ்கூல் டெவலப்மெண்ட்டில் வர மாதிரி அதிகம் அதிகம்னு போயிட்டு இருக்க இந்த அதிகம் எங்கே போய் முடிய போதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல், அண்ட் சீ யூ லேட்டர்.